காற்று காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் ஒரு சிலர் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் பிறருக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அநேக காரணங்களை சொல்லுவார்கள் பிறருக்கு உதவி செய்வதினால் தங்களுக்கு பெருமையும் ஆணவமும் வந்துவிடும் என்று பயப்படுவார்கள் பரிசையர்கள் தங்கள் சுய விளம்பரத்திற்காக உதவி செய்வார்கள் தங்களுக்கும் பரிசையினுடைய குணம் வந்துவிடும் என்று பயப்படுவார்கள் தங்களுக்கு ஏராளமான செலவுகள் உண்டு என்றும் தங்களிடத்தில் உள்ள பணம் அதற்கே போதாது என்றும் சொல்லி யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் தாங்கள் தேசத்திற்கு வரி செலுத்துவதாகவும் தங்கள் அரசாங்கமே ஏராளமான ஜனங்களுக்கு நன்மை செய்கிறது என்றும் இதற்கு மேல் தாங்கள் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று இவர்கள் கேள்வி கேட்பார்கள் இப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை இவர்கள் யோசித்துப் பார்ப்பார்கள் பிறருக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்களையெல்லாம் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொல்லுவார்கள் சாலமோன் இப்படிப்பட்ட ஜனங்களைப் பற்றி சொல்லும்போது இவர்கள் காற்றை கவனிக்கிறவர்கள் என்றும் மேகங்களை நோக்குகிறவர்கள் என்றும் சொல்லுகிறார் காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் விதைப்பது என்பது நன்மை செய்வதற்கு சமம் அறுப்பது என்பது நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு சமம் இவர்கள் பிறருக்கு நன்மையும் செய்ய மாட்டார்கள் இவர்கள் தங்களுக்கு நன்மையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் நம்மிடத்தில் இல்லாமல் போகலாம் நாம் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தக்கூடாது சிறிய பிரச்சனைகளை கூட பெரிதாக்கிவிடக்கூடாது இல்லாத பிரச்சனைகளையும் இருப்பதாக நினைத்து கொள்ளக்கூடாது நாம் விதைக்க வேண்டுமென்றால் தான் பார்க்க வேண்டும் காற்றை பார்க்கக்கூடாது காற்றையே கவனித்துக் கொண்டிருந்தால் நாம் ஒருபோதும் விதைக்க மாட்டோம் நாம் பிரச்சனைகளை மாத்திரமே கவனித்துக் கொண்டிருந்தால் வேலையும் செய்ய மாட்டோம் பிறருக்கு உதவி செய்ய முயற்சி பண்ண மாட்டோம் ஒவ்வொரு முறையும் காற்று அடிக்கும் போதும் விதைக்காமல் என்றால் நம்மால் விதைக்கவே முடியாது அதுபோல மேகங்களையே பார்த்து கொண்டிருப்போம் என்றால் நம்மால் அறுவடை பண்ணவே முடியாது விதைக்காமல் அறுவடை செய்யவே முடியாது விதைத்த பின்பு அறுவடை செய்யவில்லை என்றால் நமக்கு ஒரு பயனும் இராது நாம் அறுக்கிறவர்களாய் விதைக்க வேண்டும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் மாத்திரமே கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள்